OPS, EPS, TTV and MKS. சரி ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி கூட தெரியும் அது யார் எம் கே எஸ் அப்படிங்கிறீங்களா எம் கே ஸ்டாலின்ங்க மொத்தத்தில் இந்த மூணு வார்த்தையில் இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் டெய்லி ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுதானே அவங்களோட ஆசையும் அவங்களோட நோக்கத்தை பார்த்தா இந்த நேரத்தில் ஆடலனா இதோட எப்போ ஆட போகிறோம் எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே உயிரை கொடுத்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே தினமும் செய்திகளில் இடமும் பிடிச்சி ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் இவங்களா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்து ஜகஜோதியா தினம் தினம் ட்ரெண்டிங்ல இருந்த அரசியல்வாதிகளாம் இப்போ கூகுள் தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க போல இருக்கு சரி அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு தான் இந்த வீடியோ பெயர் தா பாண்டியன் வயது எண்பத்தி நாலு இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க இரட்டையிலேயே தாங்கும் இளவல் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லிட்டு அப்படிங்கிறீங்களா ஆமாங்க இவர் தான் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இருந்தாலும் அதிமுகவோட தலைவர் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி இவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் அதிமுகக்காக தாங்க பேசுவார் இவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா இவருக்கு பதவி ஆசையே சுத்தமா இல்லைங்க அதனால தான் எல்லா பதவியும் தன்னோட மகனுக்கே போட்டு கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஏதாவது பிரச்சனை வந்தா அதிமுக பேசுகிறாங்களோ இல்லையோ இவர்தான் தான் முதல்ல ஓடி வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம கடந்த டிசம்பர் மாதம் சின்னம்மா சசிகலா தான் சிவகாமி தேவி அப்படின்னு இந்த போராளி பக்தி பரவசத்துல ஆட்டமே ஆடிட்டார்னா பாத்துக்கோங்களா ஆனா என்னன்னு தெரியலுங்க கொஞ்ச நாளா இவரை எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கவே இல்லை உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்காருன்னு அப்படி கிடைச்சா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டிடிவி இல்லம் கற்பகம் கார்டன்ஸ் அடையார் அடுத்து நம்ம பார்க்க போற நபர் சி ஆர் சரஸ்வதி வயது ஐம்பத்தி மூணு இன்னொரு பேர் இருக்குங்க சின்னம்மாவுடைய சிஷ்யை இவங்க சிஆர் செவன் ஒரு கால்பந்து ஆட்ட வீரர் இருக்கார் அவருக்கு ஈக்குவலாக ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதாவது அம்மா டிவியில் உட்காந்து விவாதங்கள் எல்லாம் மாமியார் மாதிரி வறுத்த இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போவுக்கு வெளில நின்று லைவ் அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி தெரியுமா அம்மா இட்லி சாப்பிட்டாங்க கூட சட்னியும் தொட்டுக்கிட்டாங்க காஃபி குடித்தாங்க சக்கரையே போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டதுனால இந்த விசாரணை கமிஷன் இருக்குல்ல அவங்களோட கண் இந்த சிஆர் சரஸ்வதி மேலே திரும்பியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல்லாவரம்ல இவங்க நின்னப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவங்கள பல்லாங்குழி ஆடி அமுச்சுட்டாங்க கடைசியாக அவங்கள பார்த்த இடம் தெரியுமா போயஸ் தோட்டத்தில் வெளில நின்று சின்னம்மா தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக எங்கே போனாங்கன்னே தெரியல இவங்க கிடச்சா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி முதல்ல இவங்க ஒரு முடிவு குறட்டும் அப்புறம் நாங்கள் அட்ரெஸ்ஸை சொல்கிறோம் அடுத்த நபர் மணிசங்கர் ஐயர் வயது எழுபத்தி நாலு இவர் காங்கிரஸோட சுப்பிரமணியன் சுவாமி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மணிசங்கர் ஐயர் இருக்கார் இவர் ஒரு காலத்தில் கருத்து சொன்னார் அப்படின்னா டெல்லி மேலிடமே பதுங்கி பம்மி பே கேட்டுறோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியன் சுவாமி மாதிரியே மேலிட தலைவர்கள்லாம் இருக்காங்கள்ல குறிப்பாக மோடி முலாயம் சிங் யாதவ் இவங்க எல்லாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லி அப்பப்போ சிக்கி பாருங்க இவரை பற்றி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியே ஆகணும் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறையை சிங்கப்பூராக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா அப்போ சொன்னார் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் காலமாக இவரோட கருத்துக்கள்லாம் பார்க்கவே முடியலைங்க எங்கே போனார்னே தெரியல சுப்பிரமணியன் சாமியோட மறு உருவமாக இருக்கிற மணிசங்கர் ஐயரை நீங்கள் கண்டுபிடிச்சா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எது தெரியுமா அக்பர் ரோடு டெல்லி கே வி தங்கபாலு வயது அறுபத்தேழு இன்னொரு பெயர் என்ன மாஜி காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டில் கொஞ்சோண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் அதுக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்களே அதில் இவரும் ஒருத்தருங்க ரொம்ப அப்பாவி சத்தியமூர்த்தி பவனில் நடந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸை மூணு வருஷமா கண்காணித்து தலைமையும் தாங்கியிருக்காரு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு இவரோட மனைவியை மயிலாப்பூர்ல வேட்பாளராக பதிவிட வச்சாரு ஆனால் முக்கியமான டாக்குமெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரத்தாக இவர் தம்மி வேட்பாளராக தன்னோட பேரை கொடுத்தாருங்க ரொம்ப அப்பாவியான இவரை கொஞ்ச நாளாக காணவும் முடியல இவரோட பேச்சையும் கேட்கவும் முடியல இவரை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செய்து கூட்டிட்டு வந்து அனுப்ப வேண்டிய முகவரி சத்தியமூர்த்தி பவன் சென்னை மூக்க அழகிரி வயசு அறுபத்தி ஆறு அஞ்சான இவருக்கு ஒரு பேர் இருக்குங்க இன்னும் பல பெயர்கள் இருக்கு அதை போய் மதுரையில் கேட்டாதான் சொல்லுவாங்க இல்ல பேனரில் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்தில் கெத்து அரசியல்வாதியாக வளம் வந்துட்டு இருந்தாரு இப்போ எங்க போனாருன்னே தெரியலங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அஞ்சு வருஷம் மத்திய உரத்துறை மந்திரியாகவும் இருந்தார் அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் அப்பப்போ போயிட்டு வரும் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம அதிமுகவில் இப்போ நடக்கிற தர்மயுத்தம் மாதிரியே திமுகவில் ஒரு காலம் நடந்துச்சு அந்த தர்ம யுத்தத்துல போனவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு காலத்துல தெக்கு சீமையில என்ன பத்தி கேளு அப்படின்னு கெத்தா பாட்டு பாடிட்டு இருந்தவர் கடைசியா காதுகுத்து விழாக்கள் எல்லாம் போயிட்டு காணாமலே போயிட்டாருங்க அவரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய முகவரி தல்லாக்குளம் டிவிஎஸ் நகர் காலவாசல் தெப்பக்குளம் இந்த மாதிரி மதுரை வட்டாரங்கள்லாம் எங்கேயாவது கொண்டு வந்து விட்ருங்கப்பா